வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. நம்ம கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்ஆர்டினேட் சர்வீஸ் இப்போ ஜனவரியில் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து 8th அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடந்தது அண்ட் 11th அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடந்தது. 8th அன்னைக்கு நடந்த எக்ஸாமோட இந்தியன் நேஷனல் மூமெண்ட் கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கா அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து 11th அன்னைக்கு நடந்த எக்ஸாமோட இந்தியன் நேஷனல் மூமெண்ட் கொஸ்டின் அண்ட் ஸ்கூல் புக்கில் எங்கே தான் இருக்குது. இதை தவிர்த்து நான் எக்ஸ்ட்ரா வந்து சில கண்டென்ட் தான் எடுத்திருக்கேன், அதாவது புக்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் இந்த கண்டென்ட் தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதை வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் அந்த ஃபைல் தான் வந்து நான் கொடுக்குற ஃபைல் தான். நான் ஆல்ரெடி ஜியாகிரஃபிலே வந்து பீக்ஸு ஹில்ஸு அதெல்லாம் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நான் இம்பார்ட்டண்ட்டாக தரது தான் கரெக்டாக வந்து நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் உங்கள் ஃபோனில் இல்லை லேப்டாப்பில் ஃபோல்டராக போட்டு அதில் சிலபஸ் டாபிக் போட்டு அதுக்குள்ளே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் கையால் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நோட்லேயும் உங்கள்கிட்ட ஒரு நோட் எடுத்தால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்தால் டாபிக் வைஸ் வந்து பிரித்து, சப்போஸ் நீங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து கண்டென்ட் எடுத்திருந்தாலும் ஒரு 4 or 5 pages எடுத்திருந்தாலும் ஒரு பேஜ் இல்லை 2 pages எம்டியாக விடுங்க. எக்ஸ்ட்ரா அந்த டாபிக் ரிலேட்டடாக கிடைக்கிற கண்டென்ட்டை தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா நம்ம புக்கில் இருக்கிறது 75% கேட்குறாங்கன்னா 25% அவுட் சைட்லேயும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கொஸ்டின் பேப்பர்லேருந்து எக்ஸ்ட்ரா விஷயம் பார்க்குறதா அந்தந்த டாப்பிக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக செக்ரிகேட் பண்ணணும். அதே மாதிரி நான் தர நோட்ஸையும் கரெக்டாக நீங்கள் ஃபோல்டராக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து பாருங்கள், இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருவனவற்றுள் யார் வடிவமைத்தது? ஸோ இது வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃப்ளாக் ஆஃப் இந்தியா, பிங்காலி வெங்கையா தான் நேஷனல் ஃப்ளாக் ஆஃப் இந்தியாவை வந்து டிசைன் பண்ணது. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் 10th volume 2 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், அதில் வந்து பேஜ் நம்பர் 70 பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்காங்க, நம்ம நேஷனல் ஃப்ளாகை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பூர்ண சுயராஜ்ய இயக்கம் நடந்துட்டு இருக்கும்போது 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் முழு சுதந்திரம் என்பதை இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 1929. அதுக்கப்புறம் 1930 ஜனவரி 26 ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார். ஸோ அந்த ஜனவரி 26 தான் நம்ம வந்து எவ்ரி இயர் வந்து ரிப்பப்ளிக் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ 1930 நேஷ்னல் ஃப்ளாகை ஏற்றி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் தான் நான் சர்ச் பண்ணி வரைக்கும் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் இன்டர்நெட்லேருந்து எடுத்திருக்கேன் நேஷ்னல் ஃப்ளாக் பற்றி கம்ப்ளீட்டாக. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. நேஷ்னல் ஃப்ளாகு நம்ம கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி பார்த்திங்கன்னா July 22, 1947 தான் இந்த நேஷ்னல் ஃப்ளாக்ன்றத நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனே 26th January 1950 தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது கான்ஸ்டியூஷன் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயம் தான் நம்ம எடுத்திருப்போம், ப்ரீயாம்பிள், நேஷ்னல் ஃப்ளாகு. ஸோ அதில் வந்து நேஷ்னல் ஃப்ளாகும் முக்கியம். அதை எப்போ எடுத்தாங்க பாருங்கள், July 22, 1947. ஏன்னா August 15 தான் நம்ம கண்டிப்பாக ஃப்ளாக் ஏற்றி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி மந்த்து தான் நம்ம இதை வந்து எடுத்திருக்கோம். வேறு நேஷ்னல் ஃப்ளாக் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பிங்காலி வெங்கையா தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். அண்டு நேஷ்னல் ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா காதி, ஏன்னா நம்ம சுதேசியோட மெயின் கிளாத்தே வந்து காதி தான். ஸோ அதில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த காதி வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இதில் உள்ள சாஃப்ரான் கலர் வந்து கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ் சொல்லுது, அண்டு ஒயிட் கலர் வந்து பீஸ் அண்ட் பியூரிட்டி பற்றி சொல்லுது, க்ரீன் கலர் வந்து ப்ராஸ்பரிட்டி, இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி. நெக்ஸ்ட் அசோக சக்ரா வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் தர்மா, இதை பற்றி சொல்லுது. அண்ட் தென் இதனுடைய ரேஷியோ வந்து பார்த்துக்கோங்க 2:3. இதை வந்து அக்செப்ட் பண்ணது July 22, 1947. வேறு என்ன நமக்கு தெரியணும்னா, ஓகே இதெல்லாம் வந்து மற்ற இன்ஃபர்மேஷன் தான் நான் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன், இந்த ஃபைல் அப்படியே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து மற்ற கண்டென்ட்டு தான் கொஞ்சம் படித்து பாருங்கள், நான் இம்பார்ட்டண்ட்டானதாக மார்க் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அம்ரித பஜார் பத்திரிகை டேஷ் ஆண்டு ஆங்கில பத்திரிகையானது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கேள்வி வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1878. இந்த 1878 ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர். ஏன் அப்படின்னா, இந்த ஹிந்து வந்து ஸ்டார்ட் பண்ணது 1878ல தான். அதே மாதிரி அம்ரித பஜார் பத்திரிக்கையும் 1878ல தான் உருவாகியிருக்கும், அதாவது ஆங்கில பத்திரிகை ஆகியிருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் 12th வால்யூம் 1 இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி பேஜ் நம்பர் 10ல வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக 1883 கிளர்ச்சிகள் நடைபெற்றன. ஓகே, இதை விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அம்ரித் பஜார் பத்திரிக்கையை பற்றி நமக்கு கொடுக்கல, ஆனால் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேகசின். ஏன் அப்படின்னா, வர்ணாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. வர்ணாகுலர் ப்ரெஸ் ஆக்ட்னா அதாவது லோக்கல் லாங்குவேஜில் பப்ளிஷ் ஆகிற நியூஸ் பேப்பரை தான் தடை செய்ய சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ்னா அப்போ இங்கிலீஷ் வந்து அக்செப்டடாக இருக்கும். அன்னைக்கு ஆர்டர் பண்ண அன்னைக்கு நைட்டே வந்து அவங்க மேகசினை வந்து இங்கிலீஷ்க்கு மாற்றியிருப்பாங்க. ஸோ அம்ரித பஜார் பத்திரிக்கை இதை வந்து சிசிர் குமார் கோஷ் அண்ட் மோதிலால் கோஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நடத்திட்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே வந்து 1868 இருக்கு, ஆனால் 1878 தான் வரும். ஓகே, இதை வந்து செக் பண்ணுங்க எந்த இயர்னு, 1868 78 செக் பண்ணுங்க. ஏன்னா இங்கே வந்து 1868 தான் இருக்கு. ஸோ இதை வந்து செக் பண்ணிட்டு நானும் கமெண்ட்ல வந்து ஆன்சர் பின் பண்ணுறேன். இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து இந்த ஜேர்னல்ஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் ரொம்ப முக்கியமானது இந்தியன் மிரர், தேவேந்திரநாத் தியாகூர் அண்டு எல்லாமே இதில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா முக்கியம்தான். சோம் பிரகாஷ், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், மீராத்துல் அக்பர், ராஜாராம் மோகன் ராய், சம்பாத் கோமுடி, இதெல்லாம் நம்ம நேத்திய அதாவது டவுன் பிளானிங் எக்ஸாமில் 8th அணிக்கேட் எக்ஸாமில் பார்த்துருந்தோம். சம்பாத் கோமுடி, ராம்மோகன் ராய்னு. நெக்ஸ்ட் கேசரி, நமக்கு தெரியும் மராட்டா கேசரி இதெல்லாம் திலக்கோடதுன்னு. அண்ட் ஹிந்து அதான் வவுசி ஐயர், வீர ராகவச்சாரியா இவங்களோட இது. சர் சையத் அகமது கான் வந்து அதாவது அவரோட இயக்கம் வந்து அலிகார் இயக்கம், தாசிர் உல் அக்லக், இதுதான் அவருடைய மேகசின். இதை தவிர்த்து இந்தியன் ஒப்பீனியன், எம்கே காந்தி, எங்க இந்தியாவும் எம்கே காந்தி தான். வந்தே மாதரம், அரவிந்த கோஷ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைல், இதை கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கோங்க. அல் ஹிலால், அபுல் கலாம் ஆசாத், நியூ இந்தியா அன்னி பெசன்ட், எங் இந்தியா காந்தி, இண்டிபெண்டன்ட் மோதிலால் நேரு, மூக் நாயக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அம்பேத்கர், நவ்ஜீவன், ஹரிசன், இதெல்லாம் காந்தியோடது நமக்கு தெரியும். ஸோ மற்றதெல்லாம் ஒரு தடவை பாருங்கள். இதில் இருக்கிறதுல எல்லாமே ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக இந்த காப்பி உங்கள் கையில் இருக்கணும். நெக்ஸ்ட், 1937 தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் வாக்குகளின் மொத்த வாக்கு சதவீதம். இது வந்து 1937 எலெக்ஷனில் தான் வந்து காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியும். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி வந்து அமைச்சரவை அமைச்சிருப்பார். இது வந்து ஸ்டாண்டர்ட் 12th வால்யூம் 1 தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் பேஜ் நம்பர் 19ல வந்து இது அப்படியே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், 1937 தேர்தல் நடைபெற்ற 11 மாகாணங்களில் 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி வகை சூடியது, 7ல காங்கிரஸ், மேலும் 3 மாகாணங்களில் மிக பெரும் கட்சியாக திகழ்ந்தது. ஸோ 3 பிளேசஸில் மெஜாரிட்டி வின் பண்ணியிருக்காங்க. முஸ்லீம் லீகின் செயல்பாடு மோசமாகவே அமைந்தது. மொத்த முஸ்லீம் வாக்குகளில் 4.8 விழுக்காடு வாக்குகளை பெறுவதில் மட்டுமே அது வெற்றி பெற்றது. ஸோ 4.8% மட்டும்தான் இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்களோ, ரிமைனிங் எல்லாம் மேக்ஸிமம் காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் மதசார்பற்ற மாபெரும் மக்கள் கட்சியாக எழுச்சி பெற்றது, ஆனால் அரசு அதற்கு இந்து அமைப்பு என்ற முத்திரையை இட்டது. முஸ்லீம் மக்களின் உண்மையான பிரதிநிதியாக முஸ்லீம் லீகை மட்டுமே முன்னிலைப்படுத்தியது. முஸ்லீம் லீகை காங்கிரஸிற்கு சமமான சக்தியாகவே நடத்தியது. இதெல்லாம் ஜென்ரலாக வந்து ஹிந்து முஸ்லீம் பிரிக்கிறதுக்காக தான். ஸோ 4.8 தான் இதுக்கான ஆன்சர். முஸ்லீம் வந்து பார்த்திங்கன்னா 4.8,
காங்கிரஸ் வந்து 7 பிளேசஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து 3 பிளேசஸ் வந்து மெஜாரிட்டியாக வின் பண்ணியிருக்காங்க. 4.8 முஸ்லீம் லீக். அடுத்த கேள்வி, சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் 12th வால்யூம் 1 இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் பேஜ் நம்பர் 111. இதில் வந்து டைரக்டாக இல்லை, பட் நம்ம வந்து கொஞ்சம் வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1938 அண்ட் 39ல் வந்து இவர் தான் வந்து செலக்ட் ஆகியிருப்பார். ஆனால் 39 அந்த இதில் தான் வந்து விலகியிருப்பார். ஆக்சுவலி இது 38ல் இல்லை, 39ல் தான் விலகியிருப்பார் சுபாஷ் சந்திர போஸ். இது வந்து புக் பேக் கொஸ்டின், ஸோ புக் பேக்கில் இது வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 38 அண்ட் 39ல் வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் செலக்ட் ஆகியிருப்பார். 39 எலெக்ஷனில் தான் சுபாஷ் சந்திர போஸை நிற்க வேணாம்னு சொல்லி காந்தி கேட்டிருந்தப்பார். ஆனால் அவர் வந்து அதை மீறி நின்று இருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் ரிசைன் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1938 அண்ட் 39ல் தான் சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அடுத்த கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் ஆரம்ப காலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்கப்பட்டது, இது எல்லாருக்குமே தெரியும் இது கரெக்டுன்னு. தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது அதன் முக்கிய கொள்கையாகும், கண்டிப்பாக இது இல்லைன்னு சொன்னால் அந்த காங்கிரஸ் அது வந்து வின் பண்ணியே இருந்திருக்காது. அது சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தது, இது அப்படியே இருக்கட்டும். அது ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் களம் உருவாக்க பாடுபட்டது. ஆமாம், நிறைய பார்ட்டி தான் இல்லாமல் ஒன்றாக வந்து இணைந்தால் தான் இந்தியா என்ற ஒரு நாடை வந்து சுதந்திரமுள்ள நாடாக மாற்ற முடியும்னு அதனுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அவங்க சமுதாய சீர்திருத்தத்தில் தான் பெருசாக வந்து பங்கு ஆற்றலை. பின்னாடி வேணால் காந்தி வந்து அன்டச்சபிலிட்டி அந்த மாதிரி இதை தான் கொஞ்சம் இது பண்ணியிருப்பார், அது காந்தியோட தனிப்பட்ட இது. ஆனால் ஐஎன்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க பொலிட்டிக்கலாக தான் வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் 12th வால்யூம் 1 இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி பேஜ் நம்பர் 10ல் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து எப்போ உருவானுச்சு, இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 டேட் தான் பார்த்துக்கோங்க கேட்பாங்க, பம்பாயில் உருவாக்கியிருக்காங்க. ஏஓ ஹியூம் தான் வந்து இதை வந்து உருவாக்கியிருப்பார், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டபிள்யூசி பானர்ஜி. ஸோ இதில் வந்து இதுதான் வந்து ஆன்சர். ஆக்சுவலி இட் டிஸ்கஸ்ட் அபவுட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். ஸோ இங்கே வந்து நாட் ட்ரூ தான் கேட்குறாங்க. ஸோ இது சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பற்றி பெருசாக எடுத்துக்கல. இது மட்டும் இல்லாமல் இதுவும் நான் உங்களுக்கு ஃபைலில் தரேன், இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடுகள் பிளேசஸ் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல போஸ் வந்து 1938 அண்ட் 39 ஹரிபுரா திரிபுரா அந்த பிளேசஸில் வந்து அவர் இதாக இருப்பார். இந்த மாதிரி முக்கியமாக நீங்கள் எல்லாமே படிக்கணும் தான் இல்லை. இப்போ 1917 வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அப்போ 1917 ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு அதாவது புக்கில் சில காங்கிரஸ் பீரியடை மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ காந்தி வந்தது ஃபஸ்ட்டு 3 இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. அதை அப்படியே பார்க்கறதோட இந்த மாதிரி பிளேஸ், ஏன்னா நமக்கு கேட்டால் பிளேஸு அதோட பிரசிடெண்ட் அண்ட் இயர் இதில் தான் கேள்வி வரும். ஸோ அப்படியே பார்க்கும்போதே அந்தந்த டைம் யார் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கல்கத்தா பம்பாய் இந்த மூணு பிளேஸில் தான் நிறையா இது வந்து நடந்திருக்கும். இப்போ 1917 தான் அன்னி பெசன்ட் சென்னை, சாரி கல்கத்தா அந்த இதில் தான் வந்து இருந்திருக்காங்க. ரிமைனிங் பிளேஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் நடந்திருக்கு. ஸோ இதுவும் நான் ஃபைலில் தரேன், இதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாதவைகள் என்று விமர்சித்து கூறியவர். இனி டொமஸ்டிக் கவர்மெண்ட் யூனிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஆர் எசென்ஷியல் ரெக்வசைட்ஸ் இஸ் எ கமாண்ட் பாஸ்ட் பை யார் வந்து இந்த ஒற்றுமை இதை பற்றி தான் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். ஏன்னா இப்போ இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுல அவருடைய ரோல் தான் வந்து நிறைய மேக்சிமம் இருந்ததே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அந்த ஒற்றுமை ஒத்துழைப்பு அதை பற்றி பட்டேல் வந்து சொல்லியிருக்காரு.
இது வந்து புக்கில் தான் எங்கேயும் இல்லை. ஆனால் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுதேசிய அரசுகளின் இணைப்பு அதெலாம் வந்து பட்டேல் தான் வந்து நிறைய ரோல் எடுத்து பண்ணியிருப்பார். நமக்கு தெரியும் ஒரு சைடு வந்து காஷ்மீர் இணைப்பு, அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பிளேசஸ் இதெல்லாம் இணைக்கிறதுக்கு அவர் தான் பெரிய ரோல் எடுத்திருந்திருப்பார். ஸ்டார்டிங்லேயே நிறையா பிரின்சஸ் அந்த மாதிரி மன்னர்கள் ஆட்சி கொண்ட ஸ்டேட்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் தான் ஒன்று சேர்த்து இருந்திருப்பார். ஸோ இதையும் வந்து ஒரு தடவை படித்து பாருங்கள். அடுத்து, ரவீந்திரநாத் தியாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு, நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இயர், அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. 1913 கீதாஞ்சலிக்காக அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நோபல் பிரைஸ், கீதாஞ்சலி நாவலுக்காக. ஸோ ரவீந்திரநாத் தியாகூர் பற்றி ஆக்சுவலி நமக்கு புக்கில் வந்து நோபல் பிரைஸ் பற்றி கொடுக்கல, ஆனால் வந்து அவரை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி சொல்கிறேன். இந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலை வந்து 1919 மார்ச் 31 ஆக்சுவலி 1919 நடந்திருக்கும். April 19 அன்னைக்கு தான் ஜாலியன்வாலாபாக் படுகொலை வந்து நடந்திருக்கும். ஸோ இவர் வந்து இவருக்கு வந்து நைட்ஹுட் அவார்டு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எனக்கு வேணான்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துருப்பார் இந்த ஜாலியன்வாலாபாக் இன்சிடென்ட்டுக்காக தான். தாகூர் வந்து என்ன எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இணக்கமற்ற சுழல் நிலவும் வேளையில் அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்புக்குரிய பட்டம் திகழ்கிறது. அவர் கொடுத்த நைட்ஹுட் அவார்ட், மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில் மதிப்பிழந்து போன எனது நாட்டு மக்களுக்கு ஆதரவாக எனது தரப்பில் நான் மேற்கொள்ளும் செயலாக எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் திரும்ப ஒப்படைக்கின்றேன். ஆனால் இந்த இன்சிடெண்ட் நடந்தது எப்போ பார்த்தீங்கன்னா April 19. கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் யார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? விக்டோரியா மெமோரியல் ஹால், விக்டோரியா மெமோரியல் ஹால் யார் பீரியட்ல இது வந்து கல்கத்தாவில் கட்டப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, கர்சன் பிரபு, லார்ட் கர்சன் அவர் பீரியட்ல தான் கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட், 18-23 பிப்ரவரி 1946 வேந்திய இந்திய கடற்படை கழகம் நடத்தப்பட்ட இடம். ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, நான் பேஜ் நம்பர் ரெஃபர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க, இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது. ராயல் இந்திய கடற்படையின் கழகம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் அந்த டேட்டோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், போராட்ட அலை கடற்படை முழுவதும் பரவியதால் 78 கப்பல்களிலும் 20 கரை சார்ந்த பணியிடங்களிலும் இருந்த 20,000 மாலுமிகள் 1946 பிப்ரவரி 18 பின் போராட்டத்தில் இறங்கியிருந்தனர். மாலுமிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக பம்பாய், பூனா, கல்கத்தா, ஜெய்சூர் இந்த பிளேசஸில் தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த கழகம் பற்றி கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. நான் இதுவும் உங்களுக்கு ஃபைல் அட்டாச் பண்ணி தரேன். நம்ம எல்லாமே கொஞ்சம் படிச்சிருந்தா டைம் ஆகும், ஏன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து நிறைய க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பம்பாய், இந்திய கடற்படை கழகம் நடத்தப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா பம்பாய். பம்பாய், பூனா, கல்கத்தா, ஜெய்சூர் இந்த பிளேசஸ் தான் நடந்திருக்கு. அடுத்து, அல் ஹிலால் என்ற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் யார்? நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மேகசின் வந்து முக்கியம்னு. ஸோ இது வந்து இங்கே இருக்கு பாருங்க. உருது வீக்லி நியூஸ் பேப்பர், அபுல் கலாம் ஆசாத். ஸோ நான் கொடுத்துருக்குற இந்த மேகசின் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சு உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அல் ஹிலால், இதுவும் புக்கில் இல்லை.
நெக்ஸ்ட், கதர் கட்சியை லாலா ஹர்தயால் 1913 எந்த நாட்டில் தொடங்கி வைத்தார்? இது வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருந்தோம், இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தானே. ஸ்டாண்டர்ட் 12th வால்யூம் 1 இந்திய விடுதலை பொருள் முதல் உலக பொருளின் தாக்கம் பேஜ் நம்பர் 10ல் வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாலா ஹர்தயால். சோஹன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் வசித்து வந்த லாலா ஹர்தயால் 1913 நிறுவினார். இந்த அமைப்பு கதார் கட்சி, அதாவது இந்த பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் தான் கதர் கட்சி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. கதர் என்றால் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி தான் இதுக்கான மீனிங். இதை வந்து 1913 தொடங்கியிருக்காரு. கதார்னு ஒரு பத்திரிகையும் நடத்திட்டு வந்திருக்காங்க. இது வந்து உருது, பஞ்சாபி, இந்து, இந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் கதர் இயக்கம் மிக முக்கிய அத்தியாயமாகும். கோம கடமரு என்று பெயரிடப்பட்ட கப்பல் இந்தியாவில் இருந்து குடியேறியவர்களுடன் கனடாவில் இருந்து திரும்பியது. இந்தியா திரும்பியவுடன் பிரிட்டிஷ் போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் அந்த கப்பலில் இருந்த பல பயணிகள் கொல்லப்பட்டனர் அல்லது கைது செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வு இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஆழமான வடிவை ஏற்படுத்தியது. ஓகே, லாலா ஹர்தயால் அவருடையதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு மேகசின் தான், சான் பிரான்சிஸ்கோ கொடுத்துருக்காங்க. சான் பிரான்சிஸ்கோ வந்து அமெரிக்கா. எந்த நாட்டில் தொடங்கி வைத்தார் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. கதர் பார்ட்டி லாலா ஹர்தயால் 1913. அடுத்த கேள்வி, தேசிய ஒற்றுமைக்காக காங்கிரஸ் கட்சி அளித்த நிதியுதவியின் பேரில் குருகுல ஆசிரமம் செயல்பட்ட இடம். ஸோ இது வந்து காங்கிரஸோட ஃபண்ட்ஸில் வந்து ஒரு குருகுல ஆசிரமம் வந்து நடத்திருக்கோம். ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு வந்து தோணவே தோணாது, சேரன் மாதேவி தான் இது வந்து கரெக்டானது. இன்னும் விட்டுட்டாங்க, இது வந்து நம்ம புக்கில் இருக்குது, ஸ்டாண்டர்ட் 10th வால்யூம் 2 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பேஜ் நம்பர் 69ல் கொடுத்துருக்காங்க. சேரன் மாதேவி குருகுல பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை கேள்வியுற்று மன வருத்தப்பட்டார். ஸோ இதனால தான் வந்து பெரியார் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியில் வருவார். இக்குருகுலம் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியின் நிதியுதவியில் வாவே சுப்பிரமணியம் என்னும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பட்டது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? நம்ம எயித் அன்னைக்கு பார்த்தனைக்கே பார்த்தோம் ராஜாராம் மோகன் ராய் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய டாபிக் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸ்டாண்டர்ட் 12th வால்யூம் 1 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் பேஜ் நம்பர் 90. இப்போ வர குரூப் 2 குரூப் 4லையும் கண்டிப்பாக வந்து சிறுத்தை இயக்கங்கள் வந்து ஒரு கேள்வி வரலாம். மேக்சிமம் ராஜாராம் மோகன் ராய் இல்லை அலிகார் மூமெண்ட் இல்லை ராமகிருஷ்ண இயக்கம் இதை பற்றி கேள்வி வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து தெரியும், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனைசன்ஸ் வந்து ராஜாராம் மோகன் ராய். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஒரு கேள்வியை கொடுத்துருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னாடி டேஷ் ஆவார் ராஜாராம் மோகன் ராய். ஸோ இந்திய மறுமலர்ச்சி என்ன அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது? ராஜாராம் மோகன் ராய். ஓகே, ஒரு 10-12 க்வெஸ்சன்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. மேக்சிமம் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் வந்திருக்கு. இதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது பாலிட்டி யூனிட் 8, யூனிட் 9, இதை பார்த்துட்டா அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இதை பார்த்துட்டா ஓரளவுக்கு இது முடிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டாபிக் வைஸ் வந்து எப்பயும் பார்க்குற மாதிரி பார்ப்போம். அது இன்னும் கொஞ்சம் நம்மளோட ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு ரிவைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ.